அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். புளியோதரை சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல இன்னைக்கு நம்ம வாழைப்பூல புளியோதரை சாதம் செய்யலாம். 180 ml மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தடவை தண்ணியில கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில நல்லா ஊறட்டும். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சிட்டோம்னா வேலை சீக்கிரமா முடியும். 11 கொட்டை புளி எடுத்திருக்கேன். இது 2 தடவை கழுவிட்டு அரிசி ஊற வரைக்கும் இதுவும் ஊறட்டும். தேங்காய் சில்லி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். இதை சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு கடாயில தனியா 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 25-30 சேர்த்தாலே போதும். மிளகு 1/2 டீஸ்பூன், எள்ளு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். கொஞ்சம் வறுத்ததும் தொட்டு பார்க்கும்போது பொறுக்கிற சூடில் இருக்கும்போது கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை சேர்க்குறேன். தேங்காய் கொஞ்சம் நல்லா சூடானதும் 3 வரமிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான 1 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். ரொம்ப வறுக்க தேவையில்லை, நல்லா சூடானா மட்டுமே போதும். இனி புளியோதரை செய்ய குக்கரில் சேர்க்கறதுக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க சாதத்தோட அளவுக்கு 1 கைப்பிடி வாழைப்பு இருந்தாலே போதும். திக்கான கேரி பேக்கில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். 4வது நாள் ஆச்சுன்னா பூ கவர்லேயே உதிர்ந்துடுது. 1 கைப்பிடி இருந்தாலே போதும். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், புளியோதரை டேஸ்ட்டாக இருக்காது. பெரிய வரமிளகாவாக நான் 8 எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் புளியோதரையில் காரம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவை நான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் புளியோதரை பொடியை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குருணையாக அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அதனால தான் வாழைப்பூ அரைக்கிறதுக்கு முன்னாடி புளியோதரைக்கு பொடி அரைச்சிருக்கேன். அடுத்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். 2 பருப்புமே நல்லா பொன்னிறமாக ஆகணும். பருப்பை நல்லா வறுத்ததும் 60 ml வறுத்த நிலக்கடலை சேர்க்குறேன். வறுக்காத நிலக்கடலை சேர்க்குறதா இருந்தால் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போதே வறுக்காத நிலக்கடலையும் சேர்த்து வறுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நிலக்கடலை வறுத்துக்கிட்டே வாழைப்பூவை மிக்சியில் அரைக்கணும். அப்போ தான் வாழைப்பூவோட டேஸ்ட்டும் கலரும் மாறாது. நிலக்கடலை ரொம்ப வறுக்க தேவையில்லை. 1 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்க்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாவை சேர்க்குறேன். லோ ஃப்ளேம்லேயே 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து அரைச்சி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்க்குறேன். பிரியாணிக்கு நம்ம காயை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எப்படி பால் சேர்ப்போமோ வாழைப்பூவை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கிட்டு புளி தண்ணியை சேர்க்கணும். வதக்கும் போதே 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை. அடுத்து ஊற வச்சிருந்த அரிசியில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்க்கணும். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணதும் 30-40 செகண்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் 1/3 நிலக்கடலை எடுத்தால் சரியாக இருக்கும். அரிசி எந்த கப்பில் அளந்தேனோ அதே கப்பில் ஊற வச்ச புளி தண்ணி 1 கப் வந்துச்சு. அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 3 கப் தண்ணி, 1 கப் புளி தண்ணி, மொத்தம் 4 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்ல அந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சு வர்றப்ப தான் குக்கரை மூடுற சமயத்தில் தான் பொடியை சேர்க்குறேன். நான் எடுத்திருக்க அரிசிக்கு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன். கடைசியாக சேர்க்கறதுக்கு சின்ன கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் இருக்க ப்ரெஷர் நல்லா இறங்கினதும் கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு புளி தண்ணி, தண்ணி மொத்தம் 4 கப் எடுத்தது கரெக்டாக இருக்குது. வாழைப்பூ புளியோதரை சாதம் செய்கிறப்ப கொஞ்சமாக தேங்காவை வறுத்து அரிசி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பையனுக்கு வடகம் மட்டும்தான் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு வடகம் மட்டும்தான் கொடுத்தேன். புளி சாதத்துக்கு துவையல் சின்ன வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி வாழைப்பூ புளி சாதத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக புளியோதரை சாதம் யாருக்கு செய்ய ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.